அம்மா, சுவாமி தரிசனத்துக்கு நேரமாகி விட்டதல்லவா? ஆம் குழந்தாய், போகலாம். சீனிவாசா, சீனிவாசா, சீனிவாசா! சீனிவாசன் என் மகன், என் கண்ணன். இது கனவா இருந்தால் எனக்கு இந்த வேதனை எதற்கு? இந்த சங்கடம் தகுலா, எந்த கணத்தில் சீனிவாசன் வானுலகத்தை விட்டு வையகத்தை? அந்த நிலவே இங்கு வந்தது போல இந்த கானகத்தை சொர்க்கமாக மாற்ற வந்த நீ யாரோ? இருந்து வந்தாய், எதை பார்க்க வந்தாய்? அப்பா, எங்கே இருக்கிறீர்களா? உங்களுக்கு என்ன ஆபத்தோ என்று எல்லாரும் நடுங்கி போய்விட்டோம்.
இவரால் வந்ததா? ராஜகுமாரி, ராஜகுமாரி, ராஜகுமாரி! நீங்கள் எல்லாம் எப்போது வந்தீர்கள்? என்னை மட்டும் தனியே விட்டு எங்கு போய்விட்டீர்கள்? ஐயோ பாவம், பயந்து விட்டீர்களா ராஜகுமாரி? பாருங்கள் போகலாம். ராஜகுமாரி கொஞ்சம் இல்ல. இல்லையா, என்ன வேண்டும் உனக்கு? அவளோடு சற்று தனியாக பேச வேண்டும். யாரையா நீ? அங்கிருந்து வந்த அவதார புருஷனா? அவர்களை யாரென்று நினைத்துக் கொண்டிருக்கிறாய்? கொஞ்சம் பொறு, அவளையே விசாரிக்கிறேன். ராஜகுமாரி, உன் தோழிகளுக்கு ஒரு புதியவருடன் எப்படி பேச வேண்டும் என்று நியதிகள் தெரியாதா? தெரியுமே தெரியுமே. வசந்தா, நீ சும்மா இரு, வா. என்னவா? அவர் பேர் என்ன கேளுடி? என் பெயர் சீனிவாசன் என்று சொல். எங்கிருக்கிறார் என்று? இங்கே சேஷாச்சலத்தில் பகுலாதேவியின் ஆசிரமத்தில், அங்குதான் வசிக்கிறேன். தாய் தந்தை யாரடி? ஓஹோ, இவர் அப்பா அம்மா இல்லாமலே பிறந்தவரடி. ராஜகுமாரி, அந்தி வேளையாகிவிட்டது. உங்களுக்காக மகாராணியார் காத்திருப்பார்கள். போகலாமே. நீயே சொல்லிவிடு. ஆகட்டும் தேவி. இவர் பத்மாவதி, ஆகாசராஜனின் குமாரி. இல்லையா, எங்கள் ராஜகுமாரியை விழுங்கி விடுவது போல் பார்த்துக் கொண்டிருக்கிறாயே. நீங்கள் இவ்வளவு பேரும் சேர்ந்து என்னை பார்க்கிறீர்கள். நான் ஒருவன் இவளை பார்த்தால் தப்பா? தப்பா? தப்பென்றும் இல்லை. சற்று அவகாசம் கிடைத்தால் பார்த்துக் கொண்டே இருப்பாயே. ராஜகுமாரி போகலாம். இன்னும் இருந்தால் காதல் மலரும், வம்புகள் வளரும். போகலாம். நீ சீனிவாசனை விரும்புகிறாளா? யார் அந்த சீனிவாசன்? எங்கே இருக்கிறான்? யாரோ பகுலாதேவியாம். அவர் ஆசிரமத்தில் இருப்பவராம். ஆசிரம வாசியா? அரசன் மகளான நீ முனிவர் ஆசிரமத்து பரதேசியை மாறிடப் போகிறேன் என்கிறாயே. பரதேசியுடன் பாராளும் மன்னன் மகள் வாழ முடியுமா? அம்மா, கோமகளாக அரண்மனை பூமகளாக வளர்த்த உன்னை மூங்கில் வேய்ந்த குடிசையில் தரையின் மேல் படுக்க அனுமதிக்கும் அளவுக்கு விட்டுக் கொடுக்குமா என் தாய் உள்ளம்? ஏனம்மா இப்படி பேசுகிறாய்? சுடுகாட்டில் வசித்து புலித்தோலை அணிந்து மண்டையோட்டை கையிலேந்து திரிகின்ற பரமேஸ்வரனை பார்வதி மணந்து கொள்ளவில்லையா? அந்த திருமணத்தால் அவர்கள் ஆனந்தத்திற்கோ மரியாதைக்கோ ஏற்பட்ட குறை என்ன? சரியாக சொன்னாய் பத்மா. அப்பா, திருமணத்துக்கு இருமணம் ஒன்று விடுவதுதான் முக்கியமே தவிர சீரும் சிறப்பும் அல்ல. ஓஹோ, இந்த காதல் கல்யாணத்துக்கு நீங்களும் உடந்தையா? பத்மாவதி, அந்த சீனிவாசனை காதலிப்பதே தவறு என்று நீ சொன்னால் நானும் நீயும் மணந்து கொண்டது அதை விட பெரிய தவறாகும். நமக்கு ஜாதகாத்து செய்தார்கள். மனப்பொருத்தம் பார்த்து இவர்களுக்கு செய்வோம். புனிதமான காதலை ஏற்றத்தாழ்வுகளை சொல்லி தடுக்காமல் திருமணத்தை முடித்து வைப்போம். அந்த திருமணத்துக்கு ஆசிரமவாசியான ஸ்ரீனிவாசன் மணமகன் அல்ல. ராணி, நான் உயிரோடு இருக்கும் வரை அப்படி நடக்க விட மாட்டேன். ஸ்ரீனிவாசா, என்னப்பா சாப்பிடு? இன்று நீ இப்படி இருப்பதற்கு காரணம் என்ன சீனிவாசா? அம்மா, சொல்ல வேண்டும் என்றுதான் நான் விரும்புகிறேன். ஆனால் ஏனோ ஏதோ. தாயிடம் சொல்வதற்கே தயக்கமா? சொல்லப்பா. அம்மா, முந்தா நாள் வேட்டைக்கு சென்ற இடத்தில், வேட்டைக்கு சென்ற இடத்தில் ஆகாச ராஜ மகள் பத்மாவதியை கண்டேன். அவளை கண்டதிலிருந்து நான் இந்த நினைவையே இழந்துவிட்டேன். காற்றிலே, கனலிலே, காணும் இடங்களிலே என் கண்மணியான அந்த பெண்மணியை காண்கிறேன். அவள் இல்லாத என் வாழ்வு எதற்கு? அவள் இல்லாத இந்த உலகம் எதற்கு? அவளை ஏன் கண்டேன், ஏன் கண்டேன்?
ராஜா. போய் போய் எட்டாத பழத்துக்கு நீ ஆசைப்படுவதா? ஆளும் அரசர் அவர் எங்கே, ஆசிரமவாசிகளாய நாம் எங்கே, நம்முடன் சம்பந்தத்திற்கு ஒப்புக் கொள்வாரா? வேண்டாம், உனக்கு அவளை மறந்துவிடு. வேண்டாம் அப்பா, வேண்டாம் கண்ணா, வேண்டாம் சீனிவாசா. உன் கண்ணில் நீர் வழிந்தால் என் நெஞ்சில் உதிரம் கொட்டுவடா. அவசரப்படக்கூடாது, அவசரப்படக்கூடாது. நான் அவரை கண்டு பேசி கால்களும் வீழ்ந்தாவது உன் விருப்பத்தை பூர்த்தி செய்யும்படி வேண்டுகிறேன். நான் சொல்வதை நம்பு சீனிவாசா, சொல்வதை நம்பு. தேவ ரிஷிக்கு வணக்கம். தாயே வணக்கம். உன்னை தரிசித்த நாரதன் அதிர்ஷ்டசாலி. ஹரிஹரே, ஏன் இப்படி சொல்லுகிறீர்கள் முனிவரே? இந்த ஏழை எங்கே, நாராயண தாசனான நீங்கள் எங்கே? தாயே, நீ யாரென்று நினைத்தார்? ஈரேழு லோகங்களிலே எல்லாம் ஆகின்ற அந்த இறைவன் நாராயணனே வாய் நிரம்ப அம்மாவென்று கூப்பிடும் பேறு பெற்ற உன்னை தரிசித்த நான் பாக்கியசாலி அல்லவா? யார் பேர் பெற்றவள், எங்கே நாராயணன்? உங்கள் பேச்சே எனக்கு புரியவில்லை மாமுனிவரே. சொல்கிறேன் தாயே, கடந்த துவாபர யுகத்தில் யசோதை என்னை கிருஷ்ணனை கண்டு கண்ணா உன் பாலலீலைகளை எல்லாம் பார்த்து ஆனந்தித்தேன். ஆனால் உனக்கு ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் முடிக்கும் பாக்கியம் பெறவில்லையே என்று நொந்து கொண்டார். அதற்கு கிருஷ்ண பரமாத்மா, கவலைப்படாதே தாயே, கலியுகத்தில் உனக்கு அந்த பாக்கியமும் கிடைக்கப் போகிறது என்றார். கொடுத்த வாக்குக்காக கண்ணனே சீனிவாசனாக அவதரிக்கும்படி ஆயிற்று. வேண்டிக் கொண்ட விருப்பத்துக்காக யசோதை பகலாதேவியாக பிறந்து இப்படி எல்லாம் ரசிக்க வேண்டியதாயிற்று. என்ன ஆச்சரியம், நான் தான் அதிர்ஷ்டம் செய்தவை. சீனிவாசன் கண்ணனா? என் கண்ணா ஸ்ரீ கிருஷ்ணா. நாராயண் நாராயண். சுவாமி, வராத சுவாமி, எனக்காக அவதாரம் எடுத்தாலாம். எத்தனை கருணை அப்பா கண்ணனுக்கு. சுவாமி சுவாமி. நாராயண நாராயண். வர வேண்டும். நல்லது நல்லது. தத்துவமாக திட்டமிட்டு விட்டு இங்கு எதுவும் அறியாதவராக தனிமையை ரசிக்க வந்து விட்டீர்கள் போல இருக்கிறது. என்ன முனிவரே? இன்னும் என்ன, அந்த பத்மாவதியின் மனதை மயக்கிவிட்டு கனவுகளையும் காண செய்துவிட்டு அவள் தாயின் மனதிலும் அமைதியின்மைக்கு வித்தூன்றிவிட்டு நல்லவர் போல் இங்கு வந்து விட்டீர்கள். தங்கள் அன்னை பகுலாதேவியாரை கல்யாணம் பேசுவா என்றும் அனுப்பிவிட்டு என்னவென்று என்னை கேட்கிறீர்களே இறைவா? இன்னும் என்ன செய்வது முனிவரே? மன்னன் சொல்லியும் தன் மகள் பத்மாவதியை சீனிவாசனுக்கு கொடுப்பதில்லை என்று அசையாமல் இருக்கின்ற அந்த தரணி தேவியைக் கண்டு காரியத்தை முடிப்பதற்கு காண வேண்டும் உபாயம். அதை சாதிக்க யார் இருக்கிறார்கள்? நீங்கள் தான். நானா? எப்படி முனிவரே? வேஷத்தை மாற்றுங்கள். முற்கால தற்கால வருங்கால நிகழ்ச்சிகளை கைவார்த்து சொல்லும் ஒரு புறவஞ்சியாக நீங்கள் அங்கே போனால். நானா? நான் குறவஞ்சியா?